ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவல்ஷோ க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் இந்த தேதியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சுற்று அறிக்கை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராம சபை கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நடத்தக்கூடிய கிராம சபை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 டைம் வந்து இந்த கிராம சபை கூட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருகிற நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சிகள் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராம சபை கூட்டம் நடத்த போகிறாங்க. இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறை இந்த கிராம சபை கூட்டம் நடத்துவாங்க. ஸோ இனிமேல் வருடத்திற்கு 6 முறை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த அக்டோபர் 2ஆம் தேதியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம சபை கூட்டம் நடந்தது. வருகிற நவம்பர் 1ஆம் தேதியும் கிராம சபை கூட்டம் நடக்க போகுது. சரிங்களா, இந்த கிராம சபை கூட்டத்தில் ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிராம சபை கூட்டத்தில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஸோ கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செய்தி வெளியீடியன். ஸோ அனுப்புனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் அதோட இயக்குனர் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது யாருக்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் பொருள் என்ன அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் 1/11/2024 உள்ளாட்சிகள் தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்துதல், கூட்டப்பொருள்கள் அனுப்பி வைத்தல். ஸோ கூட்டப்பொருள்கள் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கூட்டப்பொருள் அப்படிங்கிறது இந்த கிராம சபை கூட்டத்தில் முக்கியமாக அதாவது நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டப்பொருள் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பட்டா வேண்டி டிஸ்கஸ் பண்ணலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் வேறு ஏதாவது பொது பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது போக இலவச வீட்டுமனை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இதை பற்றி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் கூட்டப்பொருள்கள் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கம்பல்சரி வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உள்ளாட்சிகள் தினத்தன்று அதாவது நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சிகள் தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி உள்ளாட்சிகள் தினத்தன்று நவம்பர் 1ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நடத்த வேண்டும். அதாவது நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா காலை 11 மணிக்கு கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி என்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் பொருட்கள் நம்ம ஆல்ரெடியே சொன்னோம், கூட்டப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. ஸோ இதில் அட்டேச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்கள் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த கிராம சபை கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த இடத்துல எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி காலை 11 மணிக்கு வந்து நடக்க போகுது. ஸோ இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஊராட்சிகளில் வந்து சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம சபை கூட்டங்கள் மதச்சார்புள்ள அதாவது கோயில் இந்த மாதிரி எந்த ஒரு வளாகத்திலையுமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொது இடமாக இருக்கணும், ஊர் பொதுமக்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கூட்டப்பொருட்கள் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களில் சிறப்பித்தல், இதுதான் ஃபஸ்ட்டு கூட்டப்பொருள். அதாவது கிராம ஊராட்சிகள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி சிறப்பான சேவை புரிந்த தூய்மை காவலர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கிராம சபை மூலம் பாராட்டு தெரிவித்தல். அதாவது தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாராட்டு தெரிவிக்கணும், யாரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கிராம ஊராட்சியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல். அதாவது உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் அவங்க சோசியல் சர்வீஸில் ஈடுபட்டிருப்பாங்க, அதே மாதிரி நல்ல ஒரு முன்னோக்கு சிந்தனையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மகளிர் சுய உதவி குழுவாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்கள வந்து பாராட்டு தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ 3வது கூட்டப்பொருள் என்ன அப்படின்னா வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஸோ இதுதான் இந்த காலத்தில் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லலாம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கிராம ஊராட்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை அதாவது பருவமழை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஊரில் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கணும், முன்னெச்சரிக்கையெல்லாம் எடுத்துருக்கணும் இந்த மழையினால் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா தாழ்வான மற்றும் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அவ்விடங்களை மழைநீர் தடைபடாமல் செல்லும் வகையில்
வெளியேற்றுதல், புயல் பாதுகாப்பு மையங்களை முறையே சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்தல், புயல் பாதுகாப்பு மையங்களில் குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி, கழிப்பிட வசதி போன்றவற்றை முறையே பயன்படுத்தும் வகையில் தயார் நிலையில் வைத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தா பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வாய்க்கால்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி மழைநீர் வழிந்தோடுவதை வகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தேவையான மணல் மூட்டைகள், சவுக்கு கட்டைகள் போன்றவை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக மழைப்பொழிவு மற்றும் இந்த பருவமழை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் இது வந்து பொருந்தும், அந்தந்த கிராமங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ நாலாவது கூட்டப்பொருள் என்னென்னா இதர பொருட்கள். கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ஏதேனும் பிற பொருட்கள் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். அதாவது இதில் என்னென்னா உங்களுக்கு குடிசையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வீடு வேண்டி நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு நீங்கள் வந்து இங்கே கேட்கலாம் ஊராட்சி மன்றத்தில். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா மின்சார பிரச்சனை ஏதாவது உங்கள் தெருவில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து கேட்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி புறம்போக்கு நிலமாக வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது பட்டா வேண்டி விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலுமே அந்த அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி இந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வருடத்திற்கு இனிமேல் 6 முறை கிராம சபை கூட்டம் நடத்தப்படும். ஸோ ஒவ்வொரு குக்கிராமத்துலேயுமே நடத்தப்படும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஊராட்சியில் வந்து தெரிவிப்பாங்க. ஆனால் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலை 11 மணி நவம்பர் 1ஆம் தேதி சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.